வெல்கம் டு ஆல். நம்ம போன கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அதோட ஸ்லீவன் காட்டர் ஜாயிண்டோட ப்ரொசீஜர் பார்த்தோம். ஸ்லீவன் காட்டர் ப்ரொசீஜரு போன வீடியோவில் பார்த்தோம். அப்படி பார்க்காதவங்க திரும்பி அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துங்க. அதில் ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா, டிசைன் ஏ ஸ்லீவன் காட்டர் ஜாயின் டு கனெக்ட் டூ ராட்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் ஏ மேக்ஸிமம் டென்சைல் லோட் ஆஃப் 100 கிலோ நியூட்டன். த ராட்ஸ் ஸ்லீவ் அண்ட் காட்டர் இஸ் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல் அண்ட் த பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் த மெட்டீரியல் ஆர் 65 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்ட் இன் டென்ஷன், 130 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்ட் இன் கம்ப்ரெஷன் அண்டு 50 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்ட் இன் ஷியர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்லீவன் காட்டர் ஜாயிண்ட்டை டிசைன் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணணும்னா, என்ன கொடுத்துருக்காங்க, 100 கிலோ நியூட்டன் டென்சைலோட டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அளவுக்கான ஒரு ஸ்லீவன் காட்டர் ஜாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம். ஓகேவா, அதை பற்றி தான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 100 கிலோ நியூட்டன் தாங்குற மாரி நம்ம சக்தி கொண்ட ஒரு ஸ்லீவன் காட்டர் ஜாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். சரி, அப்புறம் கீழே என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ராட் ஸ்லீவ் காட்டர் இஸ் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். அதாவது ஸ்லீவன் காட்டர் ஜாயின்ல என்ன இருக்கும், ஸ்லீவ் இருக்கும். அந்த ஸ்லீவுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்க, ராடு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, காட்டர் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே என்னவா, ஒரே மெட்டீரியல். அது ஏதோ ஒன்று, இரும்பாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதனால் என்ன, அது நோ ப்ராப்ளம், நான் வந்து என்ன பண்ணுறது இல்லை, இது ஒரு மெட்டீரியல் அது ஒரு மெட்டீரியல்னு பார்க்க தேவையில்லை, எல்லாமே ஒரே மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. சரி, அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, த பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் மெட்டீரியல். அதாவது ஏதோ அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களே, அந்த மெட்டீரியலில் தாங்கக்கூடிய அளவிலான ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டென்ஷன் லோடு வந்து 65 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வரைக்கும் தாங்கும். அதான் அதோட பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ். பர்மிசபிள்னது அதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனில் 65 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ஏற்றுக்கொள்ளும். அடுத்தனது கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப 130 நியூட்டன் எம்எம் ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணும், ஏற்றுக்கும். அப்புறம் சியரில் பார்த்தோம்னா 50 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு ஏற்றுக்கொள்ளும் போட்டிருக்காங்க. சரியா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மில் மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம கிவன் டேட்டா எழுதுறதான் தம்பி மெயின். ஓகேவா, கிவன் டேட்டா எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா, டேட்டாவில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லோடுன்னு கொடுத்துருக்காங்களா. லோடுங்கிறதுக்கு என்ன கொடுக்கணும், பி. லோடுக்கு என்ன கொடுக்கணும், பின்னு கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, 100 கிலோவாட். ஓகேவா, அந்த கிலோவாட்டை என்ன பண்ணும், கிலோங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா 1000ங்கிறது அர்த்தம். அதை நம்ம என்ன பண்ணிடும், பிரித்து எழுதிடும், 100 × 1000 வாட்னு பிரித்து எழுதிடுறோம். அடுத்து அப்படி வரிசையாக அங்கே கொடுத்தா என்ன கொடுத்துருக்காங்க, என் ஃப்ரெண்டில் பார்த்துக்க, பர்மிசபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பர்மிசபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 65. ஓகேவா, அதோட சிம்பிள் எல்லாம் பார்த்துக்க, சிக்மா போட்டு கீழே என்னது, டி சிம்பிள் போடும். டி சிம்பிள் எதை குறிக்குது, டென்சைலை குறிக்குது. ஓகேவா, அடுத்து பர்மிசபிள் கம்ப்ரஷிவ், அதாவது கம்ப்ரசிவ் இல்லை க்ரஷிங் எதுனா வச்சுக்கலாம். அதுக்கு என்ன கொடுக்குறோம், அதே சிக்மா, பக்கத்தில் என்ன போட்டிருக்கோம், சீன்னு போட்டிருக்கோம். சிங்கிறது எதை குறிக்கும், கம்ப்ரசிவ் அல்லது க்ரஷிங்கும் குறிக்கும். அது 130 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. ஓகேவா, லாஸ்ட்டு பர்மிசபிள் சிஎஸ் ஸ்ட்ரெஸ். சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன சிம்பிள் போடணும்னா, டோனு போடணும். இங்கே டீன்னு போட்டிருக்கேன். அதாவது என்னென்னா, இதில் வந்து டைப் பண்ண முடியல ஃபோனில், அதில் டீன்னு போட்டிருக்கேன், டவு சிம்பிள். ஓகேவா, டவு சிம்பிள் தான் என்ன, அது சிஎஸ் ஸ்ட்ரெஸ் குறிக்கும். ஓகேவா, அது வந்து எனது 50 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஓகேவா, இதுக்கு மேலே நம்ம ப்ரொசீஜர் கொடுத்துருப்போம் உனக்கு. ஆனது 6 ப்ரொசீஜர்லேயும் உனக்கு நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், சிம்பிளாக ஸ்டெப்பு மாற்றி கொடுத்துருக்கேன். நீ அதில் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க ஃபார்முலாவில் இங்கே இருக்கிற வேல்யூவை புட்டப் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். மொத்தம் வந்து ஒரு 6 ஃபார்முலா இருக்கும். அந்த 6 ஃபார்முலா நீ நல்லா அது ஒழுங்காக நீ படித்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம், புட்டப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஓகேவா, பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது, டயாமீட்டர் ஆஃப் த ராட்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும். டியோட ஃபார்முலா என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன், ஃபார்முலா 1 ஸ்டெப்பில், டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 × P/σT. ஓகேவா, இதை டீட்டெயிலாக என்னென்னு உனக்கு நான் ப்ரொசீஜரில் கொடுத்துருப்பேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம நேராக ஸ்டெப்புக்கு வந்துடும், ஏன்னா திரும்பி திரும்பி சொல்லிட்டு தான் நம்ம டைம் தான் நமக்கு என்னது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கோம். அதனால் நான் டேரெக்டாக நான் ஸ்டெப்புக்கே வந்துட்டேன். எனது டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 பி பை
பை இன்ட்டு சிக்மா டி ஓகேவா, ஃபோரு வேல்யூ போட்டாச்சு, பியோட வேல்யூ என்னென்னு நமக்கு தெரியாது, 100 × 1000 100 × 1000 போட்டுட்டு டிவைடட் பை இன்ட்டு இங்கே டவு டீயோட வேல்யூ என்ன, டவு டீங்கிறது என்ன எதை குறிக்கும், டென்சைல் ஸ்ட்ரெஸ், அதோடய வேல்யூ 65 Nm², அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கிறோம் இங்கே போட்டுடுறோம். இதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், சாரி ஃபஸ்ட் இந்த உள்ள என்னது ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபுல்லாகவே சிம்பிளிஃபை பண்ணிக்கிங்க ஓகேவா. கால்குலேட்டருக்கு போகிறப்ப நல்லா பார்த்துங்க, மேலே உள்ள அடுக்கு வந்து நீ எப்படி வேணால் போட்டுக்கலாம், ஆனால் கீழே உள்ள இந்த பை இன்ட்டு சிக்மா என்னது பை இன்ட்டு 65 அது என்ன பண்ணணும், ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு வகுத்து பாருங்கள், அப்போ தான் வந்து எனது வேல்யூ கரெக்டாக வரும். நீ ப்ராக்கெட் போடாமல் நீ வகுத்தினா வேல்யூ தப்பாக தான் வரும் ஓகேவா. இதை வகுத்தினா அந்த வேல்யூ வரும் என்னது என்னது 1958.83 வேல்யூ வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுற நீ, வேல்யூ என்ன பண்ணுற, கால்சியில் ரூட் ஆப்ஷன் போட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூ போட்டின்னு வச்சுக்க, ஈஸியாக இருக்கும். நீ ரூட்டு போட்டுட்டு இந்த கால்சியில் இந்த வேல்யூ ஃபுல்லினி போட்டினா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை மட்டும் நான் பண்ணிக்கிறேன், போட்டு வேல்யூவை மட்டும் போட்டு நான் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் எடுத்து வந்துருக்கு, அந்த ஆன்சர் எடுத்து வந்ததுக்கப்புறம் ரூட்டு போடுங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, டயாமீட்டர் ஆஃப் ராட் என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கிறோம். இங்கே என்ன ஆன்சர் வருது, 44.25 எங்கேயாச்சும் நம்ம ஒரு கடையில் போய் வாங்குகிறோம், ஆனால் எனக்கு 44.25 mm உள்ள ஒரு ராடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா, முடியாது. அதாவது நம்ம மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த தான் நம்ம உருவாக்கணும். இங்கே நம்ம என்னது நம்ம டிசைனை வந்து உருவாக்கணும்னா நம்மளாக தான் தயாரிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது நம்ம லேத்து மிஷினில் நம்ம ஒரு ராடு தயாரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்குறப்ப என்ன முடியாது, நம்ம சொல்கிற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு எல்லாம் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அளவு வச்சுருப்பாங்க, 40, 45, 50 அப்படின்னது ஒரு என்னது ப்ரிஃபர் டயமீட்டரை நம்ம இருப்பாங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்னு சொல்லுவாங்க அது பேர். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம், உங்களுக்கு டேட்டா புக்கில் நான் சொல்லுவேன் அதனால் அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், இந்த வேல்யூ என்ன பண்ணணும், ஒரு முழு வேல்யூவாக மாற்றிக்கணும். இங்கே 44.25 என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு முழு வேல்யூவாக மாற்றுறோம், என்னது 45 mm என்ன பண்ணிக்கிறோம், மாற்றிக்கிறோம். இந்த வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டயாமீட்டரோட வேல்யூவாக நம்ம பண்ணிக்கிறோம், அதாவது ராடோட டயாமீட்டர் வேல்யூவாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ராடு, அதாவது என்னது ராடு ஸ்லீவுக்குள்ளே வைக்கிறப்ப அதில் கொஞ்சம் என்னது கொஞ்சம் பெருசாக போவோம் அந்த சைஸு, ப்ளஸ்ஸு அந்த ராடில் என்ன பண்ணியிருப்பாங்க நடுவில் ஒரு கீவே வெட்டியிருப்பாங்க, எதுக்காகனா அந்த காற்று பின்னா உள்ளே சொருகிறதுக்காக ஓகேவா. அந்த டயமீட்டரை கண்டுபிடிக்கணும், அந்த டயமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா ஏற்கனவே உள்ள ஃபார்முலாவில் ஒரே சேஞ்ச் தான், இங்கே என்னது பையின்னு இருக்குல்ல 4P/πன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம், பை மைனஸ்னு போட போகிறோம், என்ன பண்ண போகிறோம் பை மைனஸ்னு போட போகிறோம் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே என்ன தான் சேம் தான், சேம் அதேமாரி என்ன பண்ணுறோம், சேம் அதேமாரி அங்கே உள்ள வேல்யூ அப்படியே போடுறோம், பியோட வேல்யூ என்னது 100 × 1000 டிவைடட் பை பைக்கு பலங்க என்னது பை மைனஸ் 1 × 65 ஓகேவா. நீ இதை ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடலாம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிற மேல் உள்ள அடுக்க ஒரு வாட்டி ஒரு மதிப்பெண் போட்டுரு, அதுக்கப்புறம் எனது கீழே உள்ளதை ஒரு வாட்டி கால்சியில் போட்டுரு, என்னது உனக்கு ஒரு வேளை கன்ஃபியூஷன் ஆனிச்சுதான் ஓகேவா. அப்படி இல்லை எனக்கு வந்து எனக்கு ப்ராக்கெட்னால் கரெக்டாக போட தெரியும் அப்படின்னா நீ ஈஸியாக நேரட்டாக போட்டுக்கலாம், மேலே உள்ளதை எப்போதும் போல் நேராக போட்டுரு, வகுத்தல் சிம்பிள் போட்டு ஒரு ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் திரும்பி எனது ஒரு ப்ராக்கெட் பை மைனஸ் 1 × 65 லாஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணிட்டால் ஆன்சர் இல்லை பண்ணால் வந்துடும் இந்த ஆன்சர் வந்துடும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் ரூட்டை போடணும், ரூட்டை போட்டிங்கன்னா உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இங்கே என்ன கிடைச்சிருக்கு 53.60 கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் அந்த வேல்யூ கிடைக்காது, நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம் ஒரு ரவுண்டு வேல்யூவாக என்ன பண்ணிக்கிறோம், 55 mm இதை என்ன பண்ணிக்கிறோம் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. புரியுது தம்பி, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது டயாமீட்டர் ஆஃப் ராடு, இப்போ ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்குது டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ்டு போர்ஷன் ஆஃப் த ராடு, இதுவும் ராட் டயாமீட்டர் தான், ஆனால் என்னது ராடு வந்து என்னது ஸ்லீவுக்குள்ளே வைக்கிறப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த டயாமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிச்சிருக்கோம், அது என்னது D1 ஓகேவா. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா, இதே இதில் இந்த ஸ்டெப்பில் ரெண்டாவது ஸ்டெப்லேயே என்னது இந்த D1 வச்சு
காற்றோட திக்னஸை கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டாவது ஸ்டெப் தான். ரெண்டாவது ஸ்டெப்பில் மொத்தம் மூணு தூரம். ஃபஸ்ட்டு இதே டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம், அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, காற்றோட திக்னஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இது ஸ்டாண்டர்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னது டி இஸ் ஈக்குவல் டு காற்றோட திக்னஸ், டி வந்து என்னென்னா டி ஒன் பை ஃபோரு. அது என்னது நம்மளுக்கு என்னது டி ஒன் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 55. இந்த 55ங்கிற வேல்யூ என்ன பண்ணுறோம், நாலால் வகுத்து ஒரு ஆன்சர் கிடைக்குது, 13.75 mm. ஓகேவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்னது ஸ்டாண்டர்டாக ஒரு நம்மளுக்கு திக்னஸ்னால் நம்ம கடையில் போய் வாங்குறப்ப இந்த பாயிண்ட்லனா கிடைக்காது, நம்மளுக்கு என்னது முழுசான ஒரு வேல்யூவில் தான் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அதனால் அந்த 13.75 நம்ம ரவுண்டு வேல்யூவை மாற்றி என்ன பண்ணிக்கிறோம், 14 இங்கே என்ன பண்ணிக்கிறோம், எழுதிக்கிறோம். ஓகேவா, டிசைனில் நம்ம எதுவும் போடலாம், நம்ம டிசைனில் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா வேல்யூ வந்து ஃபுல் வேல்யூவாக தான் இருக்கணும், எல்லாமே என்னது பாயிண்ட் வேல்யூவில் வரக்கூடாது. எது சொல்கிறேன், அளவுகள் மட்டும் என்ன இருக்கணும், முழு வேல்யூவில் தான் நம்ம என்ன எடுக்கணும், எல்லா எது டிசைன் பண்ணாலும் முழு வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு டயாமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு, இந்த டயாமீட்டர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும். என்னது இந்த டயாமீட்டர் வந்து இந்த ஸ்லீவன் காட்டர் ஜாயிண்ட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, செக்கிங் த இன்டியூஸ்டு க்ரஸ்ஸிங் ஸ்ட்ரெஸ், அதாவது அது மேலே செயல்படக்கூடிய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம என்ன போகிறோம், செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம், ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்னது லோடு பை ஏரியா, தெரியும் அது லோடுக்குன்னு அது பி போட்டாச்சு, ஏரியாவுக்கு அதோட டயாமீட்டரையும் அதோடய திக்னஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை காற்றோட திக்னஸையும் போட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஏரியா அந்த ஏரியாக்குள்ளே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்க போகிறோம். இப்போ என்னது பி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ தெரியும், 100 × 1000 வகுத்தல் D1 நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ 55, T எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 14, ரெண்டுத்தையும் வகுத்து பார்க்குறோம். வகுத்து பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, 129.87 Nm². நம்ப திரும்பி பார்த்து சொல்லிக்கிறேன், இந்த வேல்யூனா பாயிண்டில் வரலாம், ஸ்ட்ரெஸ்ஸு வேல்யூனா பாயிண்டில் வரலாம், அதெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம அளவுகள் மட்டும்தான், அதாவது டயாமீட்ரு திக்னஸ்ஸு அதோடய லெங்த்து பிரெட்த்து அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், முழு வேல்யூவே எழுதணும். என்ன சார் நீங்கள் இப்போ சொல்லிவிட்டு இங்கே பாயிண்டில் போட்டுருன்னு சொல்லாதீங்க. ஓகேவா, 129.87 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ எவ்வளோ, நம்மளுக்கு கொடுத்துருக்க பர்மிசபிள் க்ரஸ்ஸிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோன்னா 130 தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க எவ்வளோ, 130 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே தான் போகக்கூடாது வர வேல்யூ, அதுக்கு கீழே வந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 129.87. ஓகேவா, அதாவது ஈக்குவலாக தான் வரப்போகுது, அதாவது 130 அது ஒரு இன்னொரு கொஞ்சம் தான் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன தான், நம்ம கண்டுபிடிச்ச வேலையை நம்ம என்னது நம்ம யூஸ் பண்ணுற டயாமீட்டரும் திக்னஸும் அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன தான் வருது, 129 தான் வருது. அப்போ நம்ம கொடுத்துருக்க வேலையோடு என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. அதாவது இந்த 130ங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ, அதோட நம்மளுக்கு என்னது நம்ம தயாரித்த அதாவது நம்ம கண்டுபிடிச்ச டிசைனு, D1ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது, டிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேவா, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதானு சொல்லிட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்னாவது இந்த வேல்யூ சின்னதாக இருக்கிறதுனால டிசைன் வந்து சேஃபு. ஒரு வேளை இது 130 பெருசாக இருந்துச்சுன்னா, 131 இருந்துச்சுன்னா டிசைன் வந்து என்னது நாட் சேஃப்னு அர்த்தம். சரி சார், நாட் சேஃப்னு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே என்ன பண்ணணும், இங்கே டீன் வேல்யூ இருக்குல்ல, திக்னஸோட வேல்யூ என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். இப்போ 14ங்கிற இடத்துல என்ன பண்ணலாம், நீ அதுக்கு அடுத்த அளவு என்ன இருக்கலாம், 16 mm, இல்லை 16 mm போடுறப்ப எனக்கு வந்து 130 மேலே தான் சார் ஆன்சர் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன பண்ணோம், 16 அப்புறம் 18 போடணும். ஆனால் அங்கே அதுமாரி இங்கே ஒன்றும் பிரச்சனை வரல, என்னது நம்ம இங்கே கொடுத்த வேல்யூவை போடுறப்ப என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸு 130 கம்மியாக தான் வந்திருக்கு. அப்போ நம்மளோட டிசைன் வந்து என்னது சேஃப். சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டெப்பு போடுறோம் தம்பி. இந்த மூணாவது ஸ்டெப்பு மட்டும் தான் கொஞ்சம் என்னது நீங்கள் கொஞ்சம் கால்குலேட்டரில் போகிறப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் திணறுவாங்க, நான் அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன், நான் டைரெக்டாக போட்டிருப்பேன். ஆனால் என்னது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேவா, அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவ் என்ன பண்ணும், D2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது D, ரெண்டாவது D1, மூணாவது D2, அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம். இப்போ அது என்னது அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவ், ஸ்லீவோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். அதுக்குள்ளே ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன், பார்த்துங்க திரும்பி ஒரு வாட்டி, பை பை 4 × D2² - D1² - D2 - D1 × T =
பி பை சிக்மா டி. ஓகேவா? இதில் என்ன நம்மளுக்கு தெரியாதுன்னா டி டூ மட்டும் தெரியாது. டி டூவை தவிர மற்ற எல்லா வேலையுமே நம்மளுக்கு என்ன தான் தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாத்தையும் நம்ம பண்ணுற அதில் போடுங்க. டி ஒன்றுக்கு பதிலாக 55 வேல்யூவை போடுறோம். ஓகேவா? டீக்கு பதிலாக என்னது 14 வேல்யூவை போடுறோம். பிக்கு பதிலாக 100 × 1000, அப்புறம் சிக்மா டீக்கு 65 வேல்யூவை போடுறோம். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிப்போம். 100 × 1000 / 65 என்ன பண்ணுறோம், வகுத்து ஒரு வேல்யூ என்ன பண்ணுறோம், முழுசாக மாற்றிக்கிறோம். அதேமாரி பை பை 4 நம்ம பண்ணிக்கிறோம், வகுத்து ஒரு வேல்யூ போட்டுக்கிறோம். என்னது 0.785 அந்த வேல்யூ வருது. ஓகேவா? இதுமாரி என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது ஸ்டெப்பில். இதில் அதான் இந்த இது இந்த இதில் இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதாக கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்னது இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கல அந்த பேட்சை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லுத்தையும் கிளியர் பண்ணுவோம். எப்படி கிளியர் பண்ண போகிறோம்னா, இந்த 0.785 என்ன பண்ணுறோம், உள்ளே பெருக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 0.785 டி டூ ஸ்கொயரோட பெருக்க என்ன வரும், 0.785 டி டூ ஸ்கொயர் மைனஸ் எனது 55 இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அதை விரிவு செய்திருக்கேன், 3025. 3025 0.785 பெருக்க நம்மளுக்கு என்ன வருது, 2374.625. ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளதை என்ன பண்ணிக்கிற, அப்படியே இறக்கிக்க, நீ அதை எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ திரும்பியும் அடுத்தது பண்ண போகிறப்ப என்ன பண்ணுறேன், இங்கே ரெண்டாவது பேட்ச் இருக்குது பேர், இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அதை மட்டும் என்ன பண்ணுறோம், உள்ளே பெருக்கிக்கிறோம். அதாவது என்ன பண்ணிக்கிறோம், இந்த 14 உள்ளே பெருக்கிறோம். 14 டி டூட பெருக்கிறப்ப என்ன வரும், 14 D2. 55 பெருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன வரும், 770. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால இங்கே மைனஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற உள்ள மைனஸை உள்ளே பெருக்க போகிறோம். இந்த மைனஸ் என்ன பண்ணுறோம், உள்ளே பெருக்க போகிறோம். மைனஸை உள்ளே பெருக்கிறப்ப என்ன வரும், ப்ளஸ்னா மைனஸ் ஆகும், மைனஸ்னா ப்ளஸ் ஆகும். ஓகேவா? இங்கே என்ன ஆகிடுது, இந்த மைனஸ் சிம்பிளை உள்ளே பெருக்கலாம், நமக்கு என்ன ஆகிடுது, மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்னா மைனஸ் ஆகிடும். ஓகேவா? என்ன பண்ணுறோம், அந்த மைனஸை உள்ளே பெருக்கிறப்ப ப்ளஸ்ஸு 14 D2 மைனஸ் ஆகிடும், மைனஸ் 770 ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே வரிசெலாம் ஆர்டர் படி எழுதுகிறோம். டி டூ ஸ்கொயர்டு அதை அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் D2 அதை எடுத்துக்கிறோம். நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். மைனஸ் 2374.625 ப்ளஸ்ஸு 770. இங்கே உள்ள இந்த நம்பர் என்னது, ப்ளஸ்ஸாக இருக்கா, இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஓகேவா? இந்த மூணுத்தையும் என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணோம்னா, சிம்பிளிஃபை பண்ண நம்மளுக்கு என்ன வருது, 3413, அதாவது மைனஸ் 3413.085 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துடுது. ஓகேவா? இதுமாரி ஒரு ஃபார்முலா என்ன பண்ணிக்கிறோம், அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துடணும் தம்பி. இதுமாரி ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு இங்கே பார்க்குறோம், இந்த டி டூ ஸ்கொயரோட பக்கத்தில் இருக்குது தெரியுமா, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏங்கிற எடுத்து வேல்யூ எடுத்துக்கிறோம். டி டூ ஸ்கொயருக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ வேணால் எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். டி டூ பக்கத்தில் உள்ள வேல்யூ வேணால் எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். அங்கே டி டூ பக்கத்தில் எனக்கு -14, அந்த -14 எடுத்துக்கிறோம். சிக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது, -3143. ஓகேவா? அதை சீன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க, நேராக கேல்சி எடுத்துங்க. கேல்சியில் ஃபஸ்ட்டு கேல்சியில் அங்கே ஒரு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, எந்த கேல்சி வேணால் இருக்கலாம், அந்த மோடுன்னு ஆப்ஷன் இருக்கா, அந்த மோடுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. மோடுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரப்போ இதேமாரி உங்களுக்கு வருதான்னு பார், அந்த கேல்சி ஃபோட்டோவில் தெரியுதா, EQN அப்படின்னு தெரியுதா? உனக்கு வந்து என்ன வேணால் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அங்கே 1 காட்டுனுச்சுன்னா கீழே போய்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே போய்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை 2 காட்டுனுச்சுனாலும் அது என்ன நம்பர் இருக்கோ, அந்த யூகேன்னு கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போய் என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண வரதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும், அன்னோன்ஸ் அப்படின்னு வரும். ப்ரெஸ் பண்ண வரதுக்கு என்ன வரும், அன்னோன்ஸ்னு வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்பி என்ன பண்ணுறீங்க, இப்போ திரும்பி வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த அன்னோன்ஸும் காட்டும். அன்னோன்ஸ் காட்டுறப்ப திரும்பி மோடு பட்டனை ஒரு வாட்டி அழுத்துங்க. மோடு பட்டனை ஒரு வாட்டி அழுத்துங்க. ஒரு வாட்டி அழுத்தி என்ன வந்திருக்கும், டிகிரின்னு வரும். டிகிரியில் 2, 3 அப்படின்னு வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுமாரி வரப்போ 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் கால்குலேட்டர் டிஸ்பிளேலாம் கேட்கும், 700 வரும். என்ன வரும், 700 வரும்.
அப்போ ஏன்னு வரப்ப என்ன பண்ணுங்க, நம்ம ஏவோட வேல்யூவை அதில் போடுங்க. ஏன்னு வரப்ப என்ன பண்ணுறேங்க, 0.785 அப்படிங்கிறது கொடுத்து ஈக்குவல் டு சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பீன்னு டிஸ்பிளேயில் வரும். அப்போ பீன்னு வரப்ப -14 அப்படின்னு போட்டு ஈக்குவேஷன் சிம்பிளை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும், சீனு டிஸ்பிளேயில் வரும். அந்த சீனு வரப்ப இந்த வேல்யூ -3413.085 அப்படின்னு கொடுத்து ஈக்குவேஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வேல்யூ வந்துடும். என்ன வந்துடும் உங்களுக்கு, அந்த ஆன்சர் வந்துடும். என்ன வந்திருக்கு எனக்கு ஆன்சர் வந்துச்சு, 72. அதாவது x1 x2 வரும், அதனால் காலப்படாதீங்க, அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து நம்ம நீங்கள் D2=2 போட்டுங்க, 72.81 வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் முழு வேலையாக தான் இருக்கும். அப்போ 72 நம்ம மாற்றிக்கிறோம், 75 mm மாற்றிக்கிறோம். ஓகேவா, நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், இந்த கால்குலேட்டரில் போடுறத ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா, அதுக்காக தான் ஏற்கனவே என்ன பண்ணிக்கேன், எழுதி எழுதி வச்சுருக்கேன் எப்படி போடுறதுன்னு. ஓகேவா, நான் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோவை உங்களுக்கு போடுறேன், அப்படி வேணும் என்ன சொல்லுங்கள், நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டுவிட்றேன். சரியா, இந்த வேல்யூ வந்துருச்சு தம்பி, 75 mm வந்துருச்சு. ஓகேவா, நம்ம 2 ஸ்டெப்பில் எப்படி கண்டுபிடிச்சோம், ஒரு டயமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், செக் பண்ணோமா, அதேமாரி இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த டயமீட்டரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம் தம்பி. டயமீட்டர் என்ன போகிறோம், செக் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏதுவானதா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, செக்கிங் இன்ட்ரூசி ஸ்ட்ரெஸ்ஸு அதே ஃபார்முலா தான். அங்கே என்ன இங்கே எக்ஸ்ட்ரா போடுறோன்னா, அங்கே D1 மட்டும் போட்டிருந்தோம் தம்பி, ஒரு நிமிஷம், இங்கே என்ன பண்ணோம், D1 மட்டும் போட்டிருந்தோமா, இங்கே என்ன பண்ண போகிறோம், இது ஸ்லீவோட டயமீட்ரு, அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா D2 வேல்யூவும் போடுறோம். இப்போ D2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தானே செக் பண்ணணும், அதனால் D2 வேல்யூ இங்கே போட்டிருக்கோம், D2 - D1 × T. ஓகேவா, D2 வேல்யூ எவ்வளோ, 75. எவ்வளோ வந்திருக்கு, 75 வந்திருக்கு நம்மளுக்கு. அதை தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம், அதாவது இந்த டயமீட்ரு இதுக்கு ஏற்றதா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த வேல்யூ என்ன போட்டு நம்ம என்ன போகிறோம், கண்டுபிடிக்கிறப்ப 357 நம்மளுக்கு வருது. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ எவ்வளோ தான், எவ்வளோதான், 130. அப்போ நான் இந்த டிசைன் வந்து என்னது, சேஃப் ஆனது இல்லை, என்ன ஆகிடும், கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஸ்லீவோட டயமீட்டர் என்ன ஆகிடும், உடஞ்சி போயிடும். அப்போ உடையாமல் இருக்கணும்னா என்னது, இங்கேயோட ஸ்ட்ரெஸ்ஸு வேலையும் 130 தான் வரணும். சரி, இப்போ வரலையே, இப்போ என்ன சார் பண்ணுறது, நான் போன வாட்டி உங்களுக்கு சொன்னேன் அதில் வரலைன்னா டீயோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொன்னேன், ஆனால் இந்த ஸ்டெப்பில் டீயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், திரும்பி இந்த ஃபார்முலாவே திரும்பி ஒரு வாட்டி எழுதுறோம், திரும்பி இந்த ஃபார்முலாவே ஒரு வாட்டி எழுதி என்ன பண்ணுறோம், சரி இந்த 130 ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டயமீட்ரு வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 130 ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன டயமீட்ரு வேணுங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், கொடுத்துருக்க ஃபார்முலாவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், D2 அப்படியே வச்சிடுறோம். ஏன்னா D2 நம்மள என்ன பண்ண போகிறோம், இந்த 130 என்னது 130 Nm² தாங்கக்கூடிய D2 நமக்கு தெரியல, ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, அதிகமாக வந்ததுனால டிசைன் நாட் சேஃப் ஆகிட்டு. அப்போ சேஃபான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டயமீட்டரை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அதனால் இந்த D2 அப்படியே வச்சுட்டு மற்ற வேல்யூ எல்லாத்தையும் தெரிஞ்ச வேலையத்தையும் நம்ம பண்ணுறோம், புட்டப் பண்ணுறோம். D1 வேல்யூ -55, Tயோட வேல்யூ 14, Pயோட வேல்யூ என்ன பண்ணுறோம், 100 × 1000 பை σc, σc வந்து எவ்வளோனா 130. σc வந்து 130, அந்த வேல்யூ என்ன பண்ணுறோம், இதில் நம்ம போடுறோம். போட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இதை வகுத்தால் நம்மளுக்கு என்ன வந்துடுது, 54.94 ஒரு வேல்யூ வரும். இங்கே -55, சாரி இங்கே இந்த ஸ்டெப்பை நீங்கள் சுருக்கிக்கிங்க, என்ன பண்ணும், இங்கே போட்டிங்கன்னா அது 763.23 வரும். இங்கே பெருக்கல் உள்ள 14 என்ன ஆகிடும், இங்கே வந்தால் வகுத்தலில் வந்துடும். ஓகேவா, அது வகுக்கிறப்ப அது 54.94 வருது, மைனஸ் வேல்யூ இங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டுத்தி கூட்டினா 109 வருது. நம்ம எப்போது என்னது, ரவுண்டு வேல்யூ தான் மாற்றுவோமா, 109 என்ன பண்ணிக்கிறோம், இங்கே 110 எடுத்துக்கணும். ஓகேவா, இதுதான் இப்போ இதோட ஃபைனல் வேல்யூவு. அப்போ அந்த 75 வேல்யூங்கிறது கிடையாது, ஏன்னா அது வந்து என்னது, நாட் சேஃப். ஓகேவா, ஆனால் இந்த 75 வேல்யூங்கிறது ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், 75 என்ன பண்ண போகிறோம், ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை எங்கே மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகேவா, ஆனால் இப்போ டயமீட்டர் வந்து என்னது, 110, இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு 4வது ஸ்டெப்பு,
width of cottor. Width of cottor என்னது ஃபார்முலா b is equal to p by 2 into t into tau. ஓகேவா, இந்த டவு சிம்பிள் தான் நான் சொன்னேன், அங்கே டீன் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, கிவன் டேட்டாவில் இதுதான் டவு சிம்பிள். டவு சிம்பிள் வந்து நம்ம கேப்பில் இல்லை சரியா, அதனால் டவு சிம்பிள் அதனால் டைப் பண்ண முடியல, அதனால் டீன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துங்க இதான் டவு சிம்பிள், இதெல்லாம் பார்த்துங்க டவு சிம்பிள். ஓகேவா, பியோட வேல்யூ 100 இன்ட்டு 1000, டீயோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே 14 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், ஏன்னா தெரியலன்னா பார்த்துங்க, திரும்பி ஒருவாட்டி பார்த்துங்க, பின்னாடி பார்த்துங்க, தெரிலனா டீயோட வேல்யூ 14, டவு அதாவது இங்கே சொல்லியிருக்கேன் டீன் போட்டுருக்கேன் சொன்னல, அதான் டவு 50 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. ஓகேவா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம போட்டால் நமக்கு என்ன வருது 71.42. இது நம்ம எப்போதும் சொல்லியிருக்கேன் அது முழு வேல்யூவாக தான் மாற்றுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் அதுக்கு அடுத்த வேல்யூவானது 72 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, அடுத்து ஸ்டெப் 5, அஞ்சாவது ஸ்டெப் என்னென்னா மார்ஜின் ஆன் த ஸ்லீவ் எண்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ சீக்குவல்ட்டு என்னென்னா பி பை 2 இன்ட்டு டி 2 மைனஸ் டி 1 இன்ட்டு டவு. ஓகேவா, இந்த இடத்துல மட்டும்தான் என்ன சொல்லியிருக்கேன், நான் எங்கே சொன்னேன்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டி டூ வேலையும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது, எந்த வேலையும் எடுக்க போகிறதில்ல, 110 டி டூ வேலையும் எடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு வேலையை கண்டுபிடிச்சோம்ல 75, அந்த வேலையவே என்ன பண்ணுறோம் இங்கே கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேலையவே இங்கே என்ன பண்ணிக்கிறோம் போட்டுக்கிறோம். ஓகேவா, ஏன்னா நம்ம 110 போடுறப்ப அந்த வேல்யூ ரொம்ப வந்து ஏவோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக வரும், அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் நம்ம என்னது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேலையை போட்டுக்கிறோம். 75 - 55 போட்டி நம்மளுக்கு என்ன வருது, ஏவோட ஆன்சரு 50 mm டேரெக்டாக வந்துடுது, அதனால் நம்ம என்ன பண்ண தேவை, ரவுண்ட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே ரவுண்ட் பண்ணது ஆன்சரே நம்மளுக்கு என்னது ரவுண்ட் வேல்யூவை தான் வருது. ஓகேவா, லாஸ்ட்டு ஸ்டெப்பு மார்ஜின் ஆன் த ஸ்லீவ், சாரி மார்ஜின் ஆன் த ராட் எண்டு என்னது சி சீக்குவல் டு பி பை 2 இன்ட்டு டி 1 இன்ட்டு டவு. ஓகேவா, இதை நம்ம கொடுக்குறப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, 18.18 வருது. ஓகேவா, 18.18 வருது. இது நம்ம என்னது ரவுண்டு வேலையோ மாற்றினது 20 mm போட்டுக்கலாம், ரவுண்டு வேலையை என்னது 20 mm, நீங்கள் 19 போடாத, ஏன்னா அந்த நம்பர்ஸ்லாம் ஒன்று கிடைக்காது, என்ன பண்ணிக்கிறோம் 20 mm என்ன பண்ணிக்கிறோம் இதை போட்டுக்கிறோம். இதை ஒரு வாட்டி என்ன பண்ணுறோம் செக் பண்ணி பார்க்குறோம், எப்படி செக் பண்ணி பார்க்குறோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் 0.78 × d அந்த வேல்யூவில் இந்த என்னது அந்த வேல்யூ போட்டு பார்த்தோம்னா எப்படி இந்த வேல்யூவோட கம்மியாக வருதா பெருசாக வருதான் பார்த்துக்குறோம். ஒரு வாட்டி என்ன பண்ணுறோம் சி சீக்குவல் டு 0.75 டி, டியோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஸ்டெப்பு 1 கண்டுபிடிச்சது, ஸ்டெப்பு 1 கண்டுபிடிச்ச வருது 45 mm. அந்த 45 mm என்ன பண்ணுறோம் இங்கே போட்டு பெருக்கணும், பெருக்கினா அது 33.75 நம்மளுக்கு, அப்படின்னா அது அது முழு வேலையாத்தினா 34, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவோட இந்த வேல்யூ தான் பெருசாக இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணிக்கிறோம் இந்த சியோட வேல்யூவை டைரெக்டாகவே அது இந்த ஃபார்முலா மூலமாக 0.75 d அந்த ஃபார்முலா மூலமாக வர ஆன்சரே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் டைரெக்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஏன்னா ரொம்ப கம்மியான வேல்யூவை நம்ம எடுத்துக்க முடியாது, அதாவது 20 mm அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கும், 20 mm எவ்வளோ இருக்கும், 2 cm கேப் தான், அந்த 2 cm கேப்பில் நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு பொருளை ஒரு என்னது ஸ்லீவில் உள்ள அந்த ராடை என்ன பண்ண முடியாது அதில் எந்த வடிவமைக்க முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெங்க்த்துக்கு அதிகமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக வடிவமைக்கலாம், அதனால தான் நம்ம பண்ணிக்கிறோம் அந்த லெங்க்த்தை என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஃபார்முலா மூலமாக வரதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதுதான் 6 ஸ்டெப்பு தம்பி, இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படியே எடுத்து நம்ம என்ன நம்புகிறோம் ரிசல்ட்டாக எழுதிடுறோம், ராட் ஆஃப் டயமீட்டரு டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 45 mm, டயாமீட்டர் ஆஃப் என்லார்ஜ்ட் போர்ஷன் டி 1 55 mm, டயாமீட்டர் ஆஃப் ஸ்லீவு 110 mm அதாவது நம்ம லாஸ்ட்டு கண்டுபிடிச்சது, திக்னஸ் ஆஃப் காற்று 14, விட் ஆஃப் காற்று 72, மார்ஜின் ஆஃப் ஸ்லீவ் எண்டு ஏ, ஏவோட வேலை என்னது சாரி ஓ சாரி ஏவோட வேலை 50 இருந்துச்சு, அதை என்ன பண்ணிக்கிறோம் 55 நீங்கள் போட்டுக்கிறாங்க, சாரி ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த வேல்யூ என்னது 50 நான் கீழே இங்கே இது பண்ணிட்டேன், 50 வேல்யூ என்ன பண்ணிக்கிறோம்
அதிகப்படுத்தி எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்த வேல்யூ 55 எடுத்துக்கிறோம். மார்ஜின் ஃபார் ராடியண்டு 34. ஓகேவா? ஓகே தம்பி, இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து இதே மாடலில் உள்ள ஒரு சம் உங்களுக்கு தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருதுன்னு சொல்லுங்கள், அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை பார்ப்போம். ஓகே தம்பி, தேங்க்யூ ஆல்.